வணக்கம். யாழ் மாவட்ட கொரோனா நிலவரம் சம்பந்தமான மார்ச் மாத 2வது வாரத்துக்கான அறிக்கையை வெளியிடுகின்றோம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே 60 பேர் கொரோனா தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரை 12ஆம் தேதி வரை மார்ச் மாதத்திலே 108 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பிப்ரவரி மாதத்திலே 128 பேரும் ஜனவரி மாதத்திலே 46 பேரும் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான என காணப்பட்டிருந்தார்கள். மொத்தமாக கடந்த வருடம் கொரோனா தொற்று ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரையான காலப்பகுதியிலே 487 பேர் கொரோனா தொற்றோடு யாழ்ப்பாண மாவட்டத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த வாரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே பருத்தித்துறை சுகாதார வைத்தியர் பிரிவிலே ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கோவிட் தொற்று காரணமாக இத்தோடு சேர்த்து மொத்தமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 2 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மார்ச் மாதத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதல் 10 நாட்களிலே 101 நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தார்கள். சடதியாக கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தோடு பார்க்கின்ற போது ஒரு சடதியான அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணும் இதாகின்றது. குறிப்பாக எங்களுக்கு சில சின்ன சின்ன கிளஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கொத்தணிகள் உருவாகியிருந்தன. எங்களுக்கு உருவாக்குத்துறை சுகாதாரத்திலே தெரிவித்த நெல்லிஞ்சி முனை கிராமத்திலே ஒரு 15 பேர் இனம் காணப்பட்டிருந்தார்கள். அதே போன்று காரணங்கள் இப்போசா இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாலையிலே 8 பேருக்கு இனம் காணப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னர் காங்கிரஸ் பூ சிட்டி அந்த காங்கிரஸ் தியேட்டரிலே திரையரங்கிலே 8 பேர் இனம் காணப்பட்டிருந்தார்கள். இப்படி சிறு சிறு கொத்தணிகளாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இனம் காணப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம் சிறைச்சாலைகளும் எங்களுக்கு 61 பேர் இனம் காணப்பட்டிருந்தார்கள். சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்தவர்களிலே இதுவரைக்கும் 8 பேர் தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தார்கள். எனவே மார்ச் மாதத்தில் எங்களுக்கு அவதானிக்கின்ற போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு சடுதியான அதிகரிப்பு ஏற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது பொதுமக்களும் ஒரு தற்போது இந்த நோய் இந்த கொரோனா தொற்று மரங்கள் குறைவடைந்த பின்னர் பொதுமக்களும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டு இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதை குறைவதை நாங்கள் கவனிக்க முடியாத இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த கடுமையான சில நெருக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுக்காது விட்டால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த தொற்று பரவல் மேலும் தீவிரமடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக மோசமான ஒரு நிலை விட்டு செல்லலாம். எனவே நேற்று அரசாங்க அதிபர் தலைமையிலே ஒரு கூட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே. அந்த கூட்டத்திலே சில நாங்கள் முடிவுகளை தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்திலே பொதுமக்களின் ஒன்று கூடல்களை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் சில முடிவுகளை தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் அனைத்தும் ஏற்கனவே மத்திய சுகாதார அமைச்சினாலே வெளியிடப்பட்ட அந்த சுற்று நிறுவனத்துக்கு அமைவானவை. நாங்கள் புதிதாக இதை நாங்கள் அமல்படுத்தவில்லை. இவ்வளவு காலமும் அவை பெருக்கமாக கடைபிடிக்கப்படவில்லை, அது அமல் நடத்தப்படவில்லை. ஆனால் நேற்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அவற்றை மிக வெறுக்கமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த அடிப்படையில் பொதுமக்கள் ஒன்று கூடுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் அந்த பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதியை பெற்று அந்த நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக திருமண வைபவங்கள் திருமண மண்டபங்களில் நடத்தப்படுகின்ற போது முன்கூட்டியே சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதி பெறப்பட வேண்டும். ஆகக்கூடியது 150 பேர் இந்த திருமண நிகழ்வுகளை பங்கு பெற்றலாம். அதிலே பங்கு பெற்றியவர்களின் பெயர் பட்டியல் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் பிறந்த தின நிகழ்வுகள் குழாக்களை வீட்டிலே நெருங்கிய குடும்பத்தினருடன் நெருங்கிய உறவினர்களுடன் வீடுகளிலேயே நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். பொது மண்டபங்களிலே நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி வழங்கப்பட மாட்டோம். ஏனென்றால் கடந்த வாரத்திலே 2 பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதிலே கொரோனா தொற்று உடையவர்கள் பல பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக இந்த தொற்று பரவல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே பிறந்தநாள் வைபவங்கள் வீடுகளிலே அந்த குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்களோடு நடந்ததற்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும். மரணச் சடங்குகள் 50 பேரோடு நடத்தப்பட வேண்டும். 24 மணித்தியாலத்திற்குள் அது நடத்தி முடிக்கப்பட வேண்டும். இயலுமானவரை வெளி மாவட்டங்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து பொதுமக்கள் இந்த மரணச் சடங்குகளுக்கு வருவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இந்த நலங்களுக்கு கடந்த மாதம் இந்த மாதமும்
முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவியிலும் அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் ஏற்பட்ட இரண்டு மரணச் சடங்குகளிலே பங்கு பற்றி பல மூலமாக தொற்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வணக்கத்தலங்களிலே அந்த விழாக்கள் அங்கே நடக்கின்ற சமய சடங்குகள் விழாக்கள் அனைத்தும் ஆகக்கூடியது ஒரு தலைவிலே 50 பேரோடு நடத்தப்பட வேண்டும். பொது வைபவம், பொது நிகழ்வுகள், கூட்டங்கள், பொது நிகழ்வுகள் போன்ற கூடல்கள் ஆகக்கூடியது 150 பேரோடு அந்த பிரதேசத்துக்குரிய சுதந்திர வைத்திய அதிகாரியோடு ஒரு அனுமதியோடு நடத்தப்பட வேண்டும். அதிலே பங்கு பெற்றுவார்களின் பெயர் பட்டியலும் சுதந்திர வைத்திய அதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விளையாட்டு நிகழ்வுகளை பொறுத்தமட்டில் பாடசாலைகளிலும் பிரதேச செயலாளர்களாலும் நடத்தப்படுகின்ற உத்தியோகபூர்வமான அந்த விளையாட்டு விழாக்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும். ஏனைய விளையாட்டு விழாக்களுக்கு மறு அறிவித்த வரை தடை செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது அனுமதி வழங்கப்பட மாட்டார்கள். பாடசாலைகள் இதுவரை திங்கட்கிழமை 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஏற்கனவே கல்வி அமைச்சு இது சம்பந்தமான வழிகாட்டுதல்கள் கைட்லைன்ஸை வழங்கியிருக்கின்றது. அதற்கு அமைவாக சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை அந்த வழிகாட்டுதலுக்கு அமைவாக பின்பற்றி பாடசாலைகள் நடத்தப்பட வேண்டும். அதே போன்று தனியார் கல்வி நிலையங்களும் இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மிக இறுக்கமாக பேணி தங்களுடைய தனியார் கல்வி நிலையங்களை நடத்தி செல்ல வேண்டும். அவை எங்களுடைய சுதந்திர வைத்திய அதிகாரிகள் பொது சுதந்திர பரிசோதனைகளாலே கண்காணிக்கப்படும். அடுத்ததாக பொது சந்தைகள் நாங்கள் தற்போது அவதானிக்கின்றோம். அவற்றிலே நாங்கள் அவற்றை திறக்க அனுமதி வழங்கப்பட்ட போது இந்த சுதந்திர பாதுகாப்பு விதிகளை மிக விருக்கமாக கடைபிடிக்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் தற்போது நாங்கள் பார்க்கின்ற போது பெரும்பாலான பொது சந்தைகளிலே அந்த ஒரு தளர்ந்த நிலை காணப்படுகின்ற பொதுவாக பெரும்பாலான வியாபாரிகளும் சரி பொதுமக்களும் சரி அவற்றை கடைபிடிப்பது இல்லை என்பது அவதானிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இந்த பொது சந்தைகளிலே மிக இறுக்கமாக அவற்றை பின்பற்றுமாறு இல்லாவிடில் நாங்கள் இந்த சந்தைகளை மறு அறிவித்திருந்தால் மூட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். இதே போன்று வர்த்தக நிலையங்கள், கடைகள், சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களிலும் இந்த சுதந்திர பாதுகாப்பு நடைமுறைகள் குறிப்பாக இந்த முகக்கவசம் அணிதல், வெளியிலே ஒன்று பெயர்களை பதிவு செய்வது, உடல் உற்பத்தியை அளவிடுவது, சமூக இடைவெளியை பேணுவது போன்ற அந்த கை கழுவது போன்ற அந்த சுதந்திர பாதுகாப்பு நடைமுறைகள் பெருக்கமாக பின்பற்றப்பட வேண்டும். இதே போன்று பொது போக்குவரத்து சாதனங்களிலும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது அந்த சமூக இடைவெளி பின்பற்றப்படுவது இல்லை. முகக்கவசங்கள் முறையாக அணிந்தது பொதுமக்களிடம் பல முறைப்பாடு கிடைத்திருக்கின்றன. எனவே பொது போக்குவரத்து சாதனங்களிலும் இந்த சுதந்திர பாதுகாப்பு நடைமுறைகள் மிக நெருக்கமாக பின்பற்றப்பட வேண்டும். எனவே இந்த இப்படிப்பட்ட ஒரு கொரோனா தொற்று அபாயம் தரங்கள் அபாயம் உள்ள ஒரு சூழலிலே யாழ் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே அனாவசியமான அவசியமற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அவசியமான முக்கியமான விடயங்களுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியிலே வாருங்கள். அப்படி நீங்கள் வெளியிலே வருகின்ற சந்தர்ப்பங்களிலே பொது இடங்களுக்கு நீங்கள் செல்கின்ற போது நிச்சயமாக மிக இறுக்கமாக இந்த சுதந்திர பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுங்கள். முகக்கவசங்களை அணியுங்கள். சமூக இடைவெளியில் பின்பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் சவர்க்காரம் மட்டும் நன்றாக கை கழுவி கொள்ளுங்கள். இந்த சுதந்திர பாதுகாப்பு நடைமுறைகளை தொடர்ந்து இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும். இந்த நிலைமை ஒரு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் வரை இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் அனைத்தும் மிக இறுக்கமாக கண்காணிக்கப்படும்.